தாயக சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். தாயகத்தின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் முதன்மை செய்திகள். கோட்டாபாய மகிந்த அரசுக்கு எதிராக இரகசிய திட்டம் வகுக்கப்படும் வியூகம். புது வருடத்தில் உச்சம் தொடவுள்ள விலை, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இலங்கையர்களுக்கு புதிய ஆண்டில் காத்திருக்கும் ஆபத்து, கடுமையான எச்சரிக்கை. திருக்கோவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம், பலி எண்ணிக்கை 4 உயர்வு. டக்ளஸை கண்டதும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் போராட்ட இடத்திலிருந்து நழுவினரா? பொதுமக்களுக்கு போலீசார் விடுக்கும் எச்சரிக்கை. ஒரு தொகை வெளிநாட்டு நாணயங்களுடன் துபாய் நோக்கி பயணிக்க முயற்சித்த 7 கைது. மானிட சமூகத்துக்கிடையிலான உறவுகளை பலப்படுத்துகின்ற திருநாள் இன்று, ஜனாதிபதி. கற்பட்டியில் சிலை உடைப்பு. ஒரு நாடு ஒரு சட்டம் அல்ல, ஒரு ஆளுக்கு ஒரு சட்டம். நத்தார் நாளில் தேவாலயத்தில் படுகொலை செய்யப்பட்ட மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கம். விசேட வைத்திய நிபுணர் மேற்படிப்புக்கு தேர்வான பெண். இனி தொடர்வன விரிவான செய்திகள். ஆளும் தரப்பில் உள்ளவர்களை இணைத்துக் கொண்டு கோட்டாபாய மகிந்த அரசாங்கத்திற்கு எதிராக அரசியல் திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த திட்டம் ரகசியமாக மேற்கொள்ளப்படுவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி JVPயுடன் இணைந்து பயணிக்க தயார் என்று அறிவித்துள்ளது. இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து விளக்கிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், JVP இந்த சந்தர்ப்பத்திலேயே பொறுப்புடன் செயற்பட வேண்டும். நாட்டில் ஏற்பட்டுள்ள சில நிலவரங்களுக்கு அவர்களும் பொறுப்பு கூற வேண்டும். 2005 மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி அமைப்பதற்கு முன்னின்று செயற்பட்டது யார்? அன்று JVPயின் ஆதரவு இல்லாவிட்டால் மஹிந்த ராஜபக்ஷ அரச அதிபராக தெரிவு செய்யப்பட்டிருக்க மாட்டார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வருடத்தின் முதல் காலாண்டில் நாட்டில் மீண்டும் மரக்கறிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என அகில இலங்கை கூட்டு விசேட பொருளாதார மத்திய நிலையங்களின் தலைவர் அருணசாந்த ஹெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அடுத்த ஆண்டு முதல் மாதத்தில் விவசாயிகளுக்கு தேவையான ரசாயன உரங்கள் வழங்கப்படும் என்றும், ஆனால் அறுவடை செய்ய மே மற்றும் ஜூன் வரை காத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு உரத்தை அதிக விலைக்கு வழங்கினால் மீண்டும் காய்கறிகளின் விலை உயரும் அபாயம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உரப்பிரச்சினையில் ஊடகங்கள் பெரும் பங்காற்றியதாகவும், பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும் தெரிவித்த அவர், ரசாயன உரம், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் விவசாய ரசாயனங்களை விவசாயிகளுக்கு இறக்குமதி செய்வதற்கு நாடு மீண்டும் அனுமதி அளிக்கும் என்றும் தெரிவித்தார். இலங்கை மக்களிடையே போசாக்கின்மை பிரச்சினைகள் ஏற்படும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மக்களின் கொள்வனவு இயலுமை நாளுக்கு நாள் குறைவடைந்து செல்வதனாலேயே போசாக்கான உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளது என்று வயம்பு பல்கலைக்கழகத்தின் போசாக்கு தொடர்பான பேராசிரியர் ரேணுக சில்வா எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய பொருளாதார நிலைமைகளினால் அநேகர் தங்கள் உணவு பழக்கத்தை மாற்றிக் கொண்டுள்ளனர். பொருட்களின் விலை அதிகரிப்பினார் சிலர் ஒருவேளை உணவை மட்டுமே உட்கொள்கின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பெரும் தொற்று நிலைமைகளில் அனைவரும் போசாக்கான உணவுகளை உட்கொண்டு தங்களது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற போதிலும், துரதிருஷ்டவசமாக பொருளாதார நிலைமைகளினால் உணவு உட்கொள்வதில் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு சமநிலையான உணவு பழக்கம் மிகவும் இன்றியமையாததாகும். தடுப்பூசிகளை உரிய முறையில் போட்டுக் கொண்டாலும் சமநிலையான உணவு உட்கொள்ளாவிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகாது. வளர்ந்த ஒருவர் குறைந்தபட்சம் நாளொன்றுக்கு 400 எடையுடைய மரக்கறி பழங்களை சாப்பிட வேண்டும் என அவர் பரிந்துரைத்துள்ளார். நாளொன்றுக்கு 2 பழங்களையேனும் ஒருவர் உட்கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அம்பாறை திருக்கோவில் போலீஸ் நிலையத்துக்குள் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மற்றொரு போலீஸ் அதிகாரி தற்போது உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு நடந்த இந்த சந்தர்ப்பத்திலேயே 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையிலேயே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அம்பாறை திருக்கோவில் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வரும் போலீஸ் சாஜன் ஒருவர் வீடு செல்வதற்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் விடுமுறை கோரியுள்ளதுடன், விடுமுறை வழங்காததால் ஆசிரமடைந்த போலீஸ் சாஜன் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
யாழ் மாவட்ட மீனவர்களினால் நேற்றைய தினம் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகையினை நிறுத்த கோரி யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக மாபெரும் வீதிமறியல் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரன் கஜேந்திரகுமார் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மீனவர்களினால் முன்னெடுக்கப்பட்ட வீதிமறியல் முடக்க போராட்டத்திற்கு வருகை தந்தபோது டக்ளஸ் தேவானந்தாவின் வருகையை அவதானித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆதரவாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவ்விடத்தை விட்டு நழுவி சென்றனர் என தெரிவிக்கப்படுகின்றது. ஏனைன் வீதி மற்றும் யாழ் மாவட்ட செயலகத்தை முடக்கி மீனவர்கள் இப்போராட்டத்தை நடத்தியிருந்தனர். நத்தார் பண்டிகையை முன்னிட்டு அவதானமாக செயல்படுமாறு பொதுமக்களுக்கு போலீசாரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோசடியான வர்த்தகர்கள் காலாவதியான பொருட்களை பாவனைக்கு உபயோகமற்ற மூலப்பொருட்களை விற்பனை செய்கின்றனர். அத்துடன் வாடிக்கையாளர்களுக்கு பயனற்ற பொருட்கள் மோசடியான முறையில் விற்பனை செய்வதுடன் போலி நாணயத்தாள்களும் சந்தையில் விநியோகிக்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது. இதனால் பண்டிகை காலங்களில் பொருட்களை கொள்வனவு செய்வதில் அவதானம் செலுத்துமாறு போலீஸ் பேச்சாளர் நிஹால் டயசுகர தெரிவித்துள்ளார். 6 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய வெளிநாட்டு நாணயங்களுடன் துபாய் நோக்கி பயணிக்க முயற்சித்த 7 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுங்க போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் நேற்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களிடமிருந்து அமெரிக்க டாலர், யூரோ மற்றும் ஸ்டேலிங் பவுன் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக சுங்க பிரிவின் பேச்சாளர் சுதந்த சில்வா தெரிவித்தார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஜேசு கிறிஸ்துவின் பிறப்புடன் தொடர்புடைய நத்தார் பண்டிகையானது உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களினால் மாத்திரமன்றி முழு மாநில சமூகத்துக்கிடையில் பிரிக்க முடியாத தொடர்புகளை பலப்படுத்துகின்ற மகிழ்ச்சிகரமான ஒரு நன்னாளாகும் என ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நத்தார் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமூகத்தின் நல்வாய்வை போன்று பாவத்தின் இருளை அகற்றுவதே ஜேசு கிறிஸ்து போதித்த உன்னத போதனையாகும். சமாதானம், கருணை, இரக்கம் போன்ற வழிகாட்டல்களின் மூலம் தவறான புரிதல் நீக்கப்பட்ட சுபீட்சமான வாழ்க்கையினருக்கு இந்த போதனைகள் வழிகாட்டுகின்றன. COVID-19 தொற்று பரவல் காரணமாக இந்த வருட நத்தார் பண்டிகையை சுகாதார பரிந்துரைகளுக்கேற்ப கொண்டாடப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. 2 வருட காலமாக தனிப்பட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு நாடு என்ற வகையில் ஒவ்வொருவரினதும் மதங்களாலும் போதிக்கப்பட்ட ஆன்மீக சிந்தனைகள் மற்றும் ஒழுக்கம் என்பன தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு உறுதுணையாக அமைந்துள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். கற்பட்டி சவக்காலையில் வைக்கப்பட்டிருந்த ஜேசுநாதரின் திருச்சிரூபம் கீழே அடித்து நொறுக்கப்பட்டுள்ளமை அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கற்பட்டி சென்ட் மேரிஸ் வீதியிலுள்ள கிறிஸ்தவ சவக்காலையில் உள்ள செபம்படிக்கும் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த ஜேசுநாதரின் திருச்சிரூபம் நிலத்தில் கீழே அடித்து நொறுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் குறித்த சவக்காலையில் அடக்கம் செய்யப்பட்டவர்களின் அடையாளத்திற்காக பெயருடன் புதைக்கப்பட்ட சுமார் 40 சிலுவைகள் இதன்போது சேதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று முன்தினம் இரவு தமக்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமையவே நேற்று சம்பவ இடத்திற்கு வருகை தந்த கற்பட்டி போலீசாரும் புத்தளம் தடயவியல் போலீசாரும் கைரேகை பிரிவினரும் விசாரணைகளை முன்னெடுத்தனர். அத்துடன் மோப்பநாய் கொண்டுவரப்பட்டு சவக்காலையில் உள்ள பகுதியில் போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளனர். இன்று புனித நத்தார் பண்டிகை கொண்டாட்டங்கள் இடம்பெறவுள்ள நிலையில் இவ்வாறு ஜேசுநாதரின் திருச்சிரூபம் கீழே அடித்து நொறுக்கப்பட்டு சிலுவைகள் சேதமாக்கப்பட்டுள்ளமை அந்த பகுதி மக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனங்களுக்கிடையில் முறுகலை ஏற்படுத்தும் நோக்கில் இவ்வாறு சிலை மற்றும் சிலுவைகள் உடைக்கப்பட்டிருக்கலாம் என தாம் சந்தேகிப்பதாக போலீசார்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் புத்தளம் பிராந்திய பிரதி போலீஸ் மா அதிபர், போலீஸ் அத்தியகர்கள் மற்றும் உதவி போலீஸ் அத்தியகர்கள் ஆகியோரின் ஆலோசனையில் கற்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர் அலி சப்ரியை பதவி விலகச் சொல்லும் ஞானசார தேரரை ஜனாதிபதி செயலணிக்கு இந்த ஜனாதிபதி தான் நியமித்தார். அமைச்சர் அலி சப்ரியையும் கேபினட் அமைச்சராக இந்த ஜனாதிபதி தான் நியமித்தார். இந்த நிலையில் ஜனாதிபதியின் ஞானசாரர் ஜனாதிபதியின் அமைச்சரவை பதவியை விலகச் சொல்கிறார். இது என்ன கூத்து என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் கேட்டுள்ளார்.
புதிய காத்தான்குடி அப்ரார்பள்ளி வீதியைச் சேர்ந்த இஸ்துன் நிசா பொது மருத்துவ விசேட நிபுணர் துறைக்கான மேற்படிப்பை மேற்கொள்வதற்கான முதற்கட்ட பரீட்சையில் சித்தியடைந்துள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகத்தினால் நடாத்தப்பட்ட பரீட்சையில் தோற்றி முதல் தடவையிலேயே சித்தி பெற்றுள்ள இவர் மூத்த ஊடகவியலாளர் புவி எம் ஐ ரஹ்மதுல்லா மற்றும் கே எம் சுபைதா ஆகியோரின் மகளாவார். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்துள்ள இவர் தற்போது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் வைத்தியராக கடமை புரிந்து வருகின்றார். நன்றி. இத்துடன் தாயகத்தின் செய்திகள் நிறைவடைந்தது. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளுடன் இணைந்து கொள்வதற்கு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தாயகம் ஊடகத்துடன்.